பொறுத்தவரைக்கும் இப்பொழுது போட்டியிடலாம் களத்தில் இறங்கலாம் என்று எங்களது அமைப்பின் சார்பாக முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தொகுதிகளுக்கும் கள ஆய்வு நடத்தப்பட்டு வேட்பாளர் பட்டியல்களை பார்க்க நாங்கள் வாங்கப்படுறோம். இப்போ மனு கலெக்ஷன் பண்ணுறோம் நாளைக்கு 2 நாட்கள். அந்த அடிப்படையில் கள ஆய்வு ஒரு 2 நாட்கள் தேவைப்படும், அது நடக்கும். அதன் பிறகு எத்தனை தொகுதிகள், எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடலாம் என்று நாங்கள் முடிவெடுப்போம். சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தவரை அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட நாங்கள் தயாராக, 18 தொகுதிகளையும் போட்டியிட தயாராகும். ஏன்னா அனைத்து மாவட்டங்களிலுமே சிறப்பான கட்டமைப்பும் சிறந்த நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். அதனால் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பொறுத்தவரை 18 சட்டமன்ற இடைத்தேர்தலுமே போட்டியிட தயாராக. இல்லை, இதை எப்படி பார்க்கறதுன்னா, இட் இஸ் லைக் இப்போ வந்து தேர்தல் என்பது தினம் தினம் வர விஷயமோ, இட்ஸ் நாட் அ எவ்ரிடே ஈவெண்ட். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர வேண்டியதான் தேர்தல். இப்போ அந்த அடிப்படையில் 5 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு இப்போது நாடாளுமன்ற தேர்தல் வந்திருக்கு. இப்போ இந்தியாவோ தமிழ்நாடோ சந்திக்க போகிற மிகப்பெரிய ஜெனரல் எலெக்ஷன் இது. இந்த கூட்டணிகள் எல்லாம் அவரவர் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணிகள். வெற்றி வாய்ப்பு அதனால் கொஞ்சம் கடினமாகவும், இட் குட் பி அ வெரி டஃப் எலெக்ஷன். இரண்டு, அதாவது தமிழகத்துக்கு தான் இந்த நிலைப்பாடு. தமிழகத்தை பொறுத்தவரை, தமிழக அரசியலை பொறுத்தவரையில் கலைஞர் கருணாநிதி அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இல்லாத முதல் தேர்தல் இது. எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு பிறகு, 40 ஆண்டு காலமாக அவர்கள் இருவரும் மாபெரும் தலைவர்களாக இருந்து 2 இயக்கங்களை நடத்தி வந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் இல்லாத நடக்கக்கூடிய, மக்கள் சந்திக்கக்கூடிய அந்த 2 கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் சந்திக்க போகின்ற முதல் தேர்தல் என்பதனால் இதில் the level of expectation will be very high. அடுத்த கட்ட தலைவர்களாக இப்போ யார் யார் இருக்காங்களோ அவங்க மேலே எதிர்பார்ப்புகள் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். கூட்டணியே இல்லைங்க, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை யாரோடையுமே நாங்கள் நடத்தல. ஏன்னா தேர்தல், ஐ கம் டு தட், தேர்தல் களத்தில் இறங்குறது குறித்தே இவ்வளவு தாமதத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அதிமுகவோட இணைந்து செயல்படுறதா முடிவுகள் எடுக்கப்பட்டது. மர்ஜருக்காக பேசிட்டோம்னா அந்த பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கிற ஒரு புறம், அதில் ஒரு சரியான நிலைப்பாடும் ஒரு முடிவும் எட்டப்படவில்லை, அதில் உடன்பாடு ஏற்படவில்லை. அதனால் இப்பொழுது இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. கூட்டணியே விட்டுடுங்க, கூட்டணியை பற்றி, தேர்தலை பற்றி நான் பேசலை. 3 மாசத்துக்கு முன்னாடியிலேருந்தே மர்ஜருக்காக பேசிகிட்டு இருக்கோம், அதிலே ஒரு நிலைப்பாடும் ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. அவர்கள் இணைக்க மறுத்தால் நாங்கள் தனி அணியாக தானே செயல்பட முடியும். அந்த நிலைப்பாடின் அடிப்படையில் தமிழகம் முழுவதுமாக வளர்ந்திருக்கக்கூடிய இந்த ஜெயதீபா அணி அதிமுகவின் ஒரு அங்கமாக செயல்பட்டு வருகிறது. அது நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அவர்கள் விரும்புவதால் இந்த அது சென்னை பத்திரிக்கை அப்படி தெரியுங்க. தமிழ்நாட்டுடைய மற்ற ஊர்களுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்ல ஆர்வமும் இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குது. அது வலுவிழந்து தான் நம்ம சொல்ல முடியாது. இப்போ என்ன ஆகும்னா, அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் தேர்தல்னு ஒன்று வந்தால் தான் எல்லா தலையும் நீங்கள் பார்க்க முடியும் இல்லைங்களா. இல்லைன்னா பொதுவாக இப்போ நடக்கக்கூடிய தமிழகம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக நடக்கக்கூடிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அப்படி தான் அரசியல் தலைகள் தலைவர்கள் நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் வலுவிழந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதை அழிக்க வேண்டும், ஜே தீபா அணி என்ற ஒன்று உருவானதை அழித்து விட வேண்டும். நிறைய ப்ரெஷர் வந்திருக்கு. பிரச்சாரத்துக்கு இன்னும் நம்ம வரல. முதல் கட்டமாக இப்போ தான் நம்ம முடிவெடுத்திருக்கோம். 2ஆம் கட்டமாக கள ஆய்வு நடத்தப்படும். எல்லா மாவட்டங்களிலும் கள ஆய்வு நடத்தப்படும். அந்தந்த நிர்வாகிகள் அதுக்காக ஒரு பட்டியல் நாளை வெளியிடப்படும். அவர்கள் கள ஆய்வு நடத்துவார்கள். அதன் பிறகு தேர்தலுக்கான அறிவிப்புகள் என்னவென்று நாங்கள் முடிவு செய்வோம். ஏற்கனவே ஒரு 5 ஆண்டுகள் கழிந்து விட்டது. இன்னும் ஒரு ஐந்தாண்டு என்றால் எனக்கு என்னிடம் இதற்கு சரியான விடை இல்லை. என்னை பொறுத்தவரையில், என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நாம் பதிவு செய்கிறது என்னென்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு யார் நன்மை செய்வார்களோ, யார் பொருளாதார ரீதியாக
இந்த நாட்டை வல்லமை ஒரு வல்லரசாக மாற்றி அமைக்கூடிய ஒரு நல்ல ஆசியக்காரர்களோ அவர்களிடம் அவர் பிரதமராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். நீங்கள் எம்பி வந்துட்டா உங்கள் ஆதரவு யாருக்கு போதும்? எம்பியாமே யாரும் ஆதரிக்கணும்ன்றது அவசியம் இல்லை. என்னுடைய அப்படி ஒருவேளை நீங்கள் சொல்வது போல் ஏதாவது நடந்தால் நான் போட்டியிடுவதா இன்னும் முடிவே எடுக்கல. அப்படி ஒருவேளை எடுத்து நான் போட்டியிட்டால் அதுக்கும் மேலே ஜெயிக்கணும். இது லோக்சபா, இது ராஜ்யசபா, நம்மளே நாமினேட் பண்ணிக்கிறது இல்லை. அப்படி ஜெயிச்சு வந்து எம்பியானா தமிழக மக்களுடைய தேவைகள் என்னவோ, தமிழகத்துக்கு என்ன தேவையோ அதுதான் என்னுடைய தட் வில் பி மை ப்ரையாரிட்டி.